இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பேக் எண்ட் சப்போர்ட் பண்றதா சொல்லியிருந்தீங்க. அந்த பேக் எண்ட் சப்போர்ட் எந்த மாதிரி பேக் எண்ட் சப்போர்ட் அது எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்ல இருந்து ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே நம்ம சைடுல இருந்து கொடுத்துருவோம். டிஸ்ட்ரிக் எடுக்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய என்கொயரிஸ் வரும். அந்த என்கொயரிஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஏரியாவில் அப்போ அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்து பண்ண போறீங்க. நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாவே போதும். ஸோ நம்மளே வந்து அந்த பேக்கிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி எந்த அட்ரஸ்க்கு ஷிப்மெண்ட் பண்ண சொன்னாங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அப்படின்றப்ப அவங்க டைரெக்டாகவும் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ பேக் சப்போர்ட்டாக நாங்களுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்களுக்கு. 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நிப்பிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், சிலிக்கான் ரப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபுட் கிரேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளைனாகவும் இருக்குது, ஸோ கலர்ஸ்லேயும் இருக்குது, யூவி பிரிண்டட் பாட்டில்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட யூவி பிரிண்டட் பாட்டில்ஸ். உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டில்ஸ் பண்ணலாம், டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டி நினைக்கிறீங்களோ அது நான் பாட்டிலில் கொண்டு வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட கிட்ஸோட நேம் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஆமாம், மெயினாக பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மெமரபிளாகவும் அதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளைக்கு பசங்களோட மெமரபிளுக்காக. இப்போ வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கதா சொன்னீங்க, அதாவது ஃபீடிங் பாட்டில் அண்ட் வாட்டர் கேன்ஸ் ஆவிகன்ஸ் இது மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறத சொன்னீங்க. உங்களோட ப்ராடக்ட்டை உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? இப்போ வந்து நம்ம பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சிஃபினஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸ், இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதில் என்னென்ன மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொல்றீங்களா? நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். ஸோ நிறைய பாட்டில்ஸ் முன்னாடியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பாட்டில்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ், ஆயில் டிஸ்பென்சர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பண்றோம் சார். அதில் நிறைய கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதா சொன்னீங்க, என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் உங்களோட ப்ராடக்ட்ல இருக்கு மேடம்? கஸ்டமைஸ்னு பார்த்தீங்கன்னா நேம் பிரிண்டிங், ஸோ இமேஜ் பிரிண்டிங், இல்லை லோகோ, அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ கார்பரேட் கிஃப்டாக எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான லோகோ போட்டு பிரிண்டிங் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஃபங்க்ஷன், வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மேரேஜோ இல்லை வேறு எனி ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்காக எடுக்குது, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அவங்களுடைய நேம், விஷஸ், அதுக்கப்புறம் பர்த்டே டேட்லாம் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சார். ஓகே மேடம், அப்படின்னா இப்போ யாராவது கல்யாணத்துக்காக ஆர்டர் பண்ணுறாங்க, பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு ஏதாவது கிஃப்ட் ஒரு 1000 பீசஸ் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன காஸ்ட்னு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? ஃபங்க்ஷனுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நேம் போடுறது, பிக்சர்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரைஸ்மே வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தான் கோட் பண்ணுவோம். எப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ்லேயே தான் அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுப்போம். ஓ, இந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நீங்கள் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் அப்படி கவர் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்கணும்னா அது உங்களுக்கு என்ன சார்ஜஸ், என்ன அமௌண்ட் அவங்க பே பண்ணுவோம்? அவங்க வந்து 75,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் டிஸ்ட்ரிபியூட்டராக எடுக்கும்போது. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டல் ஏரியாவுமே அவங்க மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்லேருந்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு மினிமம் ஸ்டாக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க எப்படிலாம் சேல்ஸ் இது பண்ணணும்னா அதுக்கான மார்ஜின்ஸும் நம்ம அலாட் பண்ணி கொடுப்போம். 15%, 20%, 30% அந்த மாதிரி வந்து ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீஃபை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 75,000 சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75,000 நம்ம ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து எடுத்து அதை பண்ணும்போது அந்த ஏரியாவில் நமக்கும் சில காண்டாக்ட்ஸ் எல்லாமே வரும். டிஸ்ட்ரிக் எடுக்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய என்கொயரிஸ் வரும். அந்த என்கொயரிஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம்.
இந்த வீடியோவை பல பேர் பல நோக்கத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் வந்து நீங்க சொன்ன அந்த 75,000 கட்டாம ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஆக்சுவலாக நம்ம கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டராக வரவங்களுக்கு நம்ம அவங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கான ஸ்டாக் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதை தாண்டி ஃபண்ட் இல்லாதவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவங்க எடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு பர்சனாக வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கே டைரெக்டாக கால் பண்ணி ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக அவங்க கனெக்ட் ஆகிக்கலாம். ஓகே மேடம், யாருக்கெல்லாம் இந்த பிசினஸ் செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து மினிமம் பட்ஜெட்டில் தான் எடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எல்லாமே அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அங்கே வர கால்ஸ் என்கொயரிஸ் எல்லாமே அவங்க டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்மக்கிட்ட வர என்கொயரிஸ் எல்லாமே அவங்களுக்கு கால் ஃபார்வர்ட் போகும். ஸோ அப்படின்றப்ப அவங்க டைரெக்டாகவும் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ பேக் சப்போர்ட்டாக நாங்களுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு. ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெண்ட் சப்போர்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. அந்த பேக்கெண்ட் சப்போர்ட்னா எந்த மாதிரி பேக்கெண்ட் சப்போர்ட், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இப்போ பேக் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு 75,000 தான் அவங்க மினிமம் ஸ்டாக் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதை தாண்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேர் ஹவுஸ் குடோன் அந்த மாதிரிலாம் பல்காக வந்து வால்யூம்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ 1,000 pieces, 5,000 pieces வந்து ஆர்டர் எடுக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாவே போதும். ஸோ நம்மளே வந்து அந்த பேக்கிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி எந்த அட்ரஸ்க்கு ஷிப்மெண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்கள் ப்ராடக்டோட சைஸஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது? அதாவது இப்போ 1 liter, 0.5 liter அந்த மாதிரி என்னென்ன சைஸ், மினிமம் என்ன சைஸ்லேருந்து மேக்ஸிமம் என்ன சைஸ் வரையும் இருக்குது? அப்புறம் வெரைட்டிஸ் டிசைன்ஸ்லாம் என்னென்ன டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு? நீங்கள் இப்போ வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய சைஸ்லேயே இருக்குது. 150 ml, 200 ml, 250 ml, 300 சைஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபீடிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் வந்து இந்த SSP-ல பண்ணி கொடுக்குறீங்க. இதுல குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னாலேயோ இல்ல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலேயோ நம்மளுடைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதே 304 மெட்டீரியல், அதாவது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பசங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற நிப்பிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிலிக்கான் ரப்பரில் வந்து யூஸ் பண்ணுறது, அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 1 month சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சைஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து இது 304 கிரேடில் நம்ம கொடுக்குறனால பசங்களுக்கு எந்த விதத்துலையும் அது அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ஹீட்டாக வந்து மில்க் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் வராது. நீங்கள் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml சார். ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ அதாவது 150 ml, 200 ml, 250 ml அண்ட் 300 ml. ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாட்டில்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மெமரபிளாகவும் அதை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு பசங்களுடைய மெமரபிளுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட கிட்ஸோட நேம் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வந்து பிளைனாகவும் இருக்குது. ஸோ கலர்ஸ்லேயும் இருக்குது. யூவி பிரிண்டட் பாட்டில்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டால் யூவி பிரிண்டட் பாட்டில்ஸ். யூவி அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ இது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. அது நீங்கள் டச் பண்ணையிலே தெரியும், அந்த ஃபீல் பண்ணி பார்க்குறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஷேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த பிரிண்டடும் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஓகே மேடம், இந்த பிளைன் பாட்டிலுக்கும் பிரிண்டட் பாட்டிலுக்கும் ஏதாவது பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சார். ஏன்னா இதில் வர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான இங்க். ஸோ அதனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வைஸில் தான் இருக்கும். ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். ஸோ பிளைன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நேம் பிரிண்டிங் விசஸ் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேசர் பிரிண்டிங் இதில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாட்டில். ஸோ இது வந்து கலர் தான். இந்த கலர்ஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ வந்து நம்ம கிட்ட 5 colors இருக்கு சார். ரெட் கலர் இருக்கு, எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, அதே மாதிரி ஒயிட் கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்தது தான் யூவியில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய பேட்டர்ன் நீங்கள் ஓனாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டில்ஸ் பண்ணலாம், டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டி நினைக்கிறீங்களோ அதை நான் பாட்டிலில் கொண்டு வந்து காட்டுறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 950 ml. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1100 ml, ஸோ 500 ml, 700 ml, 900 ml. ஸோ இந்த மாதிரி வந்து சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்க்காக பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் யூஸ்க்கு பை பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல விதங்களில் நோக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நம்மக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறவங்களுக்கு நம்ம கம்பெனி சைட்லேருந்து என்ன சப்போர்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டுருக்கும். ஸோ டிஜிட்டலாகவும் சப்போர்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம், ட்ரைனிங் வந்து நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஏரியாலாம் போய் அவங்க வந்து பண்ணணும், ஸோ என்கொயரி பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸோ நிறைய கிஃப்ட் ஆர்கனைசராக இருக்கட்டும், ஸோ அவங்களெல்லாம் கனெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஓகே மேடம், உங்ககிட்ட வாட்டர் கேன் அண்ட் ஃபீடிங் பாட்டில் இதை தவிர வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? டிஸ்பென்சரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுலயும் நிறைய சைசஸ் இருக்கு உங்களுக்கு. 1000 ml, 700 ml, 500 ml, 300 ml கூட இருக்கு. ஸோ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஃபன் பாக்ஸஸ், இன்னும் ஹோம் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எல்லாமே ஆட் ஆயிடும் சார். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட மேட் அண்ட் மிரர், ஸோ ரெண்டு வெரைட்டிஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மிரர் ஃபினிஷ். மிரர் ஃபினிஷ்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி எஃபெக்ட்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாமே மிரர், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவுமே ரிமூவ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபியூச்சருக்கு நல்லது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. இதை வந்து நம்மக்கிட்ட வந்து எது பண்ணும்போது நீங்கள் ஓன் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் உங்களுக்கு பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் நம்மக்கிட்ட எடுத்து பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபீடிங் பாட்டில் அண்ட் வாட்டர் பாட்டில் அண்ட் ஆயில் கேன்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பல ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம் சொல்லியிருந்தாங்க, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக்லாம் எல்லா கண்டிப்பாக பேன் பண்ணிட்டு வராங்க, இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவில் கூட ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. இன்னும் ஃபியூச்சரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போவே நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த சிபி இண்டஸ்ட்ரியோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக உங்களுக்கு அமையும் சொல்லி நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தவறுன்னு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் மாஸ்லாம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.